மாமா அவரை மடிச்சுட்டேன் அந்த கம்சனுக்கு பெண் கொடுத்தவன் சராசந்தன் என் மரும் என் மருமகரை மடித்தாயே கண்ணா கண்ணா உன்னை நான் விடமாட்டேன் என் மேல போர் தொடுத்தான் அவனுக்கு எனக்கும் சண்டை ஏற்பட்டு பதினெட்டு முறை அவகிட்ட சண்டை செய்து தோத்துன்னு ஓடி அந்த ஆள் என்னடா இது ஒரு செய்தி தெரியுமா மகாபாரதத்தை படிக்கும் போது சராசந்த கிட்ட சண்டை போட்டாரு பகவான் ஒரு தடவைக்கு ஒரு தடவை நான் சண்டை செய்து புறமுது கொடுத்து வந்தேன் மொத்தம் நான் 18 முறை தோற்று வந்தேன் ஒரு தடவைக்கு 23 அக்ரோனி சேனையை மடித்தேன் 23 அக்ரோனி சேனையை மடிச்சேன் ஆமா அப்ப 18 23 414 அக்ரோனி சேனையா சராசந்த நாட்டிலே மடித்தேன் அதுதான் மகாபாரதத்துல என்ன சொல்லுது பகவான் பிறந்தாரு பூமி பாரம் தீர்க்க ஆமா அது சராசந்த நாட்டிலேயே முடித்து விட்டார் பூமி பாரம் தீர்த்துட்டாரு சொல்லுது ஆனா இருந்தாலும் நான் இப்படி புறமுது கொடுத்து ஓடி அந்த பிற்பாடு பார்த்தா சராசந்த ஏ கண்ணா கண்ணா நீ ஓடி விட்டா உன்னை விடுவானா அப்படி என்று அவன் நாடு யாரு அவன் நாடு அவன் நாடு கிருபரி சாப்பிட மாட்டோம் கிருபரி சாப்பிட மாட்டோம் அவன் நாட்டில் இருந்து அவன் கையில வச்சிருந்தா பாரு கெதை அதை வீசி எரிந்தான் ஆமா அந்த கெதை மட்டும் வந்து என்னுடைய வடமதுராபுரி பட்டணத்தை சரி சமமா பாதி பட்டணத்தை அழித்தது சராசந்தருக்கு பயந்து கொண்டு சங்குது வாரகையில தங்கியிருக்க சங்குது வாரகையில எப்ப நேரம் கிடைக்கும் எப்ப நேரம் கிடைக்கும் அந்த சராசந்தரை தீர்த்து கட்ட வேண்டும் தீர்த்து கட்ட வேண்டும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்க ஆமா போட்டோம் இப்ப நான் எங்க இருக்கேன் சங்குது சங்குது வாரகிட்டு இருக்கேன் நீ சொல்றமா வாழ்க்கை
தியாகம் பண்ணி உமாக்கு 20 வருஷம் பெற்று உன் முரசு கொடி பறக்க சுகமா வாழ உனக்கு காசு கொடுத்திருக்கேன் மாமா சரி ஆகட்டும் Hey! Oh, come on!
நாராயணா கோவிந்தா கோபாலா ஜனார்த்தனா மாதவா மதுசூதனா மது குடிச்சவனா
ஐயா 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 திரும்ப வந்துருச்சு ஒரு நல்ல குழந்தை காட்ட மாட்டேங்குதுன்னா என்ன பேசுதுங்க வசனத்துக்கு தகுந்த மாதிரி அப்புறம் அசிங்கமா சொல்றா அப்புறம் அர்த்தமா கொண்டாந்து விட்டுறா ஒரு வாயாடி புண்டை நீ தண்டா மலர்வாத நீ மாமா ஏடா கும்பலா வந்திருக்கீங்க என்ன காரணம் என்ன சமாச்சாரம் உங்களுக்கு குறையா ஆமா என்ன பேர் விட்ட குறை ஏற்பாடு செய்து அதுல குடியேறினோம் அல்லவா ஆனால் குடியேறின உடனே உன் தங்கை பாஞ்சாலியும் நானும் பஞ்சனில சதிபதியுமாக இருந்தோம் அல்லவா என்ன மாமா தூரம் பகவான கூப்பிட்டு நானும் தங்கச்சியும் சதிபதிமா இருந்த இல்லையா சதிபதிமா ஒன்னா இருந்தா அந்த இடத்துல கழுகு பிடிக்க ஆள் இல்ல பைத்தியக்கார இவனுக்கு தகுந்த மாதிரி வந்து மாமா நீ மாமா அவன் வார்த்தை ஏன் மாமா நீ கேட்கிற அப்படி நாங்கள் இருக்க சரி பெரிய குறை அண்ணா பெருத்த குறை அண்ணா பெருத்த குறை வந்து நேர்ந்தது நீ குரு நாட்டு வல்லல் தேவி பெரும்ல்லி சந்தோஷம் முறையில் இருக்கீங்க இந்த நேரத்துல உங்களுக்கு குறை வர காரணம் இல்ல அண்ணா அந்த இந்திர பிரசத்தமா
மாளிகையில் சரி என் கல்யாணம் ஆகி 3 மாசமே ஆச்சு ஆமா நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா தான் இருந்தோம் இந்திரபிரசித்த மாளிகையில் நானும் என் பதியார மன்னவரும் பஞ்சனையில் சதியும் பதியுமா இருந்தமா அவர் சொன்னாரு பாரு உனக்கு புரியல அம்மா புரியல சதியும் பதியுமா இருந்தா इवन அப்படி நான் குடியார் இருக்க கூடிய நடந்த திருலோகத்தை திருட்ட கூடிய நரோங்க வந்தார் நாரதன் வந்தார் மாமா உன்னாட்டு வந்தானா ஆமா போத்ரா கூட வந்துட்டானா அது சரி தேவந்தர் சொன்னாராம் குண்டு நீ சொல்ல கேட்டால் குடும்பம் எங்க அழிந்து போகும் அழிந்து போகும் சண்டையே தினம் உண்டாக அவன் சம்பத்து வீணா போகும் கண்டிப்பா போயிடும் அந்த நாரத அடி வச்ச குடும்பம் கூட்டி சேர்த்தானா आशपुटानुख्य पार्टी இது உண்மை சரி விடு நாரத பிறந்த ஹேர் வந்தார் ஆமா வந்து என்ன சொன்னார் நாரத சேர் வைக்கட்டும் ஆசீர்வாதம் பெற்றோ சரி ஆனால் அவர் யமலோகத்தில் இருந்து இந்த இந்திரபிரசத்தை எங்க கிட்ட தேடி வந்தாரா சரி ஆனால் அப்பா பாண்டு மன்னன் காலமாக நீண்ட நாள் ஆகிறது அல்லவா என்ன உங்க அப்பா செத்து வெகுநாள் ஆகி போச்சு ஆமா நாரதரங்க யமலோகம் சென்ற உடனே அப்பா சொன்னாரா நாரதரிடத்தில் பூலோகத்தில் நமது பிள்ளைகளை ராஜாக்கள் இருக்கின்றார் அதுல மூத்தவனா இருக்கக்கூடிய தர்மராஜ இடத்தில் நான் காலம் சென்ற நாள் முதல் இன்ன நாள் வரைக்கும் சொர்க்கம் சேராமல் வவ்வா பட்சியாக நரக வேதனையில் இருக்கின்றேன் என் மகன் தர்மராஜ இடத்தில் சென்று ராஜவியாக செய்தால் நான் சொர்க்கம் அடைவேன் அப்படின்னு உங்க அப்பா சொல்லி நாரதர் இடத்தில் சொன்ன உடனே அந்த வார்த்தையை என்னிடத்தில் சொன்னார் நாரதர் அதனால நாங்க அஞ்சு பேரும் திகைத்தோட எப்படி செய்வது ராஜசியாகம் என்றால் ஒன்று புரியலையே அப்படின்னு நினைத்து இருக்கும் போது உன் தங்கிச்சுதான் எல்லாரும் ஆட்சின்னு எங்க அண்ணன் கிட்ட போனா இதுக்கு வழி கிடைக்கும் அப்படின்னு உங்க தங்கிச்சுதான் ஆட்சின்னு வந்தது அப்ப தர்மா மாமா உன்னுடைய தந்தை ஏய் ஆமா உன்னுடைய தந்தை பாண்டு மன்னன் சொர்க்கம் சேர்வதற்கு ராஜசுயாகம் ராஜசுயாகம் ஆமா மாமா ராஜா சுயாகம் சரிமா மாமா என்ன செய்ய போறீங்க ராஜசுயாகம் செய்ய போறோம் கிட்ட சொல்றேன் மாமா ராஜசுயாகம் மாமா அர்ஜுனா மாமா அருமையான பாட்டு இது வச்சிருக்காங்க செய்ய போறாங்க Mama!